வெல்கம் டு மேட் குமாரி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தெனாலிராமன் வித்த குதிரை. ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. வைத்தியர் வந்து பார்த்துட்டு வைத்திய செலவு அதிகமா ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வைத்திய செலவுக்கு தெனாலிராமன் கிட்டயோ பணமே இல்லை. அதனால அந்த ஊர்ல வட்டிக்கு கொடுக்கிற சேட்டு கிட்ட போய் கேட்டாரு. அதுக்கு சேட்டும் பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பன்னு கேட்டாரு. தெனாலிராமனும் உயர் ஜாதி அரபிய குதிரை வச்சிருந்தாரு, அது நல்ல விலை போகும். அதனால உடம்பு தேறினப்புறம் குதிரையை விற்று பணம் தரேன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதுனால சேட்டும் நம்பிக்கையா பணம் கொடுத்தாரு. பணத்தை வாங்கின தெனாலிராமனும் வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சைய ஆரம்பிச்சாரு. சீக்கிரமா குணமும் ஆனாரு. பல மாதங்கள் ஆச்சு, தெனாலிராமன் கிட்ட இருந்து பணம் வர மாதிரி தெரியல. அதனால சேட்டு தெனாலிராமனை பார்க்க கிளம்பினாரு. தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா உடம்பு சரியானதும் குதிரையை விட்டு பணம் தரேன்னு சொன்னியே, இன்னும் தரல, உடனே கொடு அப்படின்னு கேட்டாரு. தெனாலிராமனும் நல்லா யோசிச்சாரு. அந்நிய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் சொல்லித்தரணும்னு நினைச்சாரு. சரி, குதிரையை விற்று பணம் தரேன், என் கூட நீங்களும் வாங்கன்னு அவரையும் கூட்டிட்டு பக்கத்து ஊர்ல நடக்கிற சந்தைக்கு கிளம்பினாரு. போகும்போது குதிரை கூடவே ஒரு பூனையையும் கூட்டிட்டு போனாரு தெனாலிராமன். சந்தையில தெனாலிராமனோட பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிச்சு. அப்போ ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலைன்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமனோ, குதிரையின் விலை 1 பவுன் தான், இந்த பூனையின் விலை 500 பவுன், ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினாதான் இந்த குதிரையை தருவேன்னு சொன்னார். தெனாலிராமனோட பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்கணுன்ற ஆவலில் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிட்டு போனார். அப்புறம் சேட்டுக்கிட்ட 1 பவுனை மட்டும் கொடுத்தாரு. ஆனால் 1 பவுனை சேட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குதிரை அதிக விலைக்கு போகும்னு நினச்சி தானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாத்துறியேன்னு கேட்டாரு சேட்டு. அதுக்கு தெனாலிராம, ஐயா குதிரையை விற்று பணம் தரேன்னு தான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உங்களுக்கே கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாரு. சேட்டோ 500 பவுன் வேணும்னு சொன்னாரு. கடைசியா இவங்க வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போச்சு. மன்னர் இந்த வழக்க தீவிரமா விசாரிச்சாரு. அப்புறம் தெனாலிராமன் செஞ்சது சரிதான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போமா?